பால் தொழில் செய்துட்டு இருக்கவங்க, இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமரோட ஈகோமில்க் அல்ட்ரா ப்ரோ மிஷினோட சர்வீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோ மிஷின் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோடது தான். இது கஸ்டமரோட ப்ரோ மிஷினில் ப்ராப்ளம்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ப்ரோ மிஷினை ஒன் சைடு இருக்க டோரை ஓப்பன் பண்ணதுமே என்ன ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சிடுச்சு. இந்த ப்ரோ மிஷினில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் போர்டோட சென்சார் டியூபே உடஞ்சிட்டு இருக்கு. பார்த்தாவே நல்லாவே தெரியுது. பாருங்கள் இந்த மெஷரிங் போர்டே பாருங்கள், சும்மா தான் இருக்குது. சரி, இப்போ நாம் பார்த்துட்டோம் உடஞ்சிட்டு இருக்கிறத, கஸ்டமர்கிட்டே ஒன் டைம் காட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் பார்த்துருக்காங்க சென்சார் டியூபை உடஞ்சிட்டு இருக்கிறத. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வழின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நியூ மெஷரிங் போர்டு மாற்றி தான் ஆகணும். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நியூ மெஷரிங் போர்டு ஸ்டாக் அவைலபிளாக இருக்கிறதுனால கஸ்டமருக்கு நாங்கள் ஒரு நியூ மெஷரிங் போர்டு மாற்றிடலாமான்னு கேட்கும்போது சரி மாற்றிடுங்க அப்படின்ட்டாங்க. நாமளும் இந்த நியூ மெஷரிங் போர்டை மாற்றி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஈகோமில்க் அல்ட்ரா ப்ரோ மிஷினில் ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்த மெஷரிங் பிசிபியை எடுத்துகிட்டு நியூ மெஷரிங் பிசிபி போட்டு சர்வீஸ் செய்து முடிச்சிட்டோம். சரி, நம்ம மாற்றின நியூ மெஷரிங் போர்டை கஸ்டமரும் பார்க்குறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம ரிசல்ட் எல்லாம் கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிட்டு கஸ்டமர் முன்னாடியே நம்ம ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் வாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரிசல்ட் வருதுன்றதை நானும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடிய பாலோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபேட்டு வந்து 3.9, எஸ்என்எஃப் 7.9. கரெக்டான ரிசல்ட்டை காட்டுதான்றதையும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடுச்சு, என்ன ரிசல்ட் வந்திருக்குன்றதும் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு கரெக்டான ரிசல்ட்டை தான் காட்டுது. ஃபேட்டு 3.9, எஸ்என்எஃப் 7.9. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ஈகோமில்க் அல்ட்ரா ப்ரோ மிஷினை சர்வீஸ் செய்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சைட் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணி கஸ்டமர்கிட்டே நம்ம கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஈகோமில்க் அல்ட்ரா ப்ரோ மிஷினோட மெஷரிங் பிசிபியை மாற்றினங்க. கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் கேரண்டியோடு கொடுத்துட்டு இருக்கோம். 1 இயர்க்குள்ளே இந்த மெஷரிங் பிசிபி ப்ராப்ளம் ஆச்சுனாக்க நாங்கள் நியூ மெஷரிங் பிசிபி மாற்றி கொடுத்துருவோம். நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதே போல் உங்களோட பால் தொழில் சம்மந்தப்பட்ட மிஷினில் என்ன மிஷினில் ப்ராப்ளமாக இருந்தாலும் பிகே என்டர்பிரைசஸ்க்கு எடுத்துகிட்டு வாங்க. பெஸ்ட்டான ப்ரைஸில் உடனடியாக சர்வீஸ் செய்து தரேங்க. பிகே என்டர்பிரைஸில் அனைத்து மிஷினோட ஸ்பேர்ஸுமே ஸ்டாக் அவைலபிளாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மிஷின் ப்ராப்ளமாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வாங்க. உங்களை வெயிட் பண்ண வைக்காமல் உடனடியாக சர்வீஸ் செய்து கொடுத்துருவோம். உங்களுக்கு 1 டேஸ் 2 டேஸ் டைம் சொல்ல மாட்டோம். 1 ஹவர் 2 ஹவரும் டைம் கேட்க மாட்டோம். வித்தின் ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சர்வீஸ் செய்து கொடுத்துருவோம். சப்போஸ் உங்களால் நேரில் வந்து சர்வீஸ் செய்துக்க முடியலையா, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பிகே என்டர்பிரைஸ்லேருந்து உங்களுடைய இடத்துக்கே வந்து உங்களோட ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கக்கூடிய மிஷினை சர்வீஸ் செய்து தரேங்க. நீங்கள் மார்னிங் கால் பண்ணிங்கன்னா ஈவினிங்குள்ளே உங்களோட ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கக்கூடிய மிஷினை சர்வீஸ் செய்து கொடுத்துருவோம். கஸ்டமரோட ஈகோமில்க் அல்ட்ரா ப்ரோ மிஷினை நல்லபடியாக சர்வீஸ் செய்து முடிச்சிட்டோம். உங்களோட மிஷினையும் சர்வீஸ் செய்யணும்னா பிகே என்டர்பிரைசஸ் வாங்க. பிகே என்டர்பிரைஸோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டியூரில் இருக்குது. பிரான்ச் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலும் விழுப்புரத்துலையும் இருக்குது. உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ அங்கேயே வந்து உங்களோட ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கக்கூடிய மிஷினை சர்வீஸ் செய்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்க பிகே என்டர்பிரைசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.